பெரியநாயக்கம் மலை வரணும். பெரியநாயக்கம் மலை வந்து டுவர்ட்ஸ் நீங்கள் வெள்ளியங்காடு லொக்கேஷன் டைரக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப் அவேல வந்து இந்த மலையை பார்க்கலாம். ஃபியூவல் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதுதான் கடைசி பாயிண்ட்டு. இந்த இடத்த விட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு கடை கண்ணி இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஏரியாவில் வந்து யானைகள் ஜாஸ்தி. நிறைய டைம் வந்து வண்டி இந்த இடத்துல அண்ணா வந்து நிறுத்தியிருக்காராம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம். முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கெத்தையில. அதை பத்தின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வந்து நான் போட போறேன். மின்னல் தாக்கிருக்கு மேல அந்த ஏரியாவில். அங்கிருந்து எல்லாமே சரிஞ்சு வந்ததுதான். சரிஞ்சு வந்து எல்லாம் மூடி அதெல்லாம் ஒரு நைட்டு ஒரு 7-8 o'clock, 8:30 மொத்தமே அடிச்சுட்டு போயிடுச்சு. தீயின் சீற்றத்தால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்படும் நினைவு கல்வெட்டு. இதுல எத்தனை பேரோட பேர் போட்டிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே யானை பார்த்த வேலை தான். இந்த அமர்த்தி எப்படி இழுத்து போட்டுருக்கு பாருங்க. பர்டிகுலரா இந்த கத்தால மாதிரி இருக்க இந்த செடி வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒத்த யானை எப்படி டேஞ்சரோ அதே மாதிரி ஒத்த காட்டருமையும் டேஞ்சர் தாங்க. அப்பா எவ்வளோ மஸ்குலரா இருக்கு ஒரு ஹே கைஸ் வெரி குட் மார்னிங். இந்த நாள் இனி நாளாக மட்டும் இப்போ பர்டிகுலராக நின்றுருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் ஒரு நியர்பை ஒரு 20-25 kilometers ட்ராவல் பண்ணால் ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய ஒரு சின்ன மலை. இந்த இடத்துக்கு எப்படி வரலான்னு கேட்டிங்க அப்படின்னா பெரியநாயக்கம் மலை வரணும். பெரியநாயக்கம் மலை வந்து டுவர்ட்ஸ் நீங்கள் வெள்ளியங்காடு லொக்கேஷன் டைரக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் அவேல வந்து இந்த மலையை பார்க்கலாம். ஸோ ஏர்லி மார்னிங் இந்த இடத்த கிராஸ் பண்ணோம். ஸோ அந்த கடைசியில் ஒரு கோயில் இருக்குது, அது வந்து முருகன் டெம்பிள் நினைக்கிறேன். ரைட் சைடு போனால் பெரியநாயக்கம் மலையம், இப்படியே கீழே இறங்கினோம்னா வெள்ளியங்காடு. வெள்ளியங்காடு போகிறோம். ஸோ அங்கிருந்து என்ன பிளான் அப்படிங்கிறத நான் போக ஷேர் பண்ணுறேன். ஒரு பிரிட்ஜில் ஜாயின் பண்ணுவோம். இந்த இடத்துல இமீடியட் லெஃப்ட் எடுத்து இமீடியட் ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஆண்ட வேலை கடைசி ஸ்டாப் இதுதான் நமக்கு வெள்ளியங்காடு. ஸோ வெள்ளியங்காடு வந்து பெரியநாயக்கம் மலத்துலேருந்து ஒரு 13-14 kilometers. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இதுதான் கடைசி பாயிண்ட்டு. இந்த இடத்த விட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 45 kilometers வந்து ஒரு கடை கண்ணி இருக்காது, தென் ஃபியூல் ஸ்டேஷன் இருக்காது, எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வண்டி போகிறதுக்கு முன்னாடி டபுள் செக் பண்ணிக்கணும், ஃபியூலையும் டபுள் செக் பண்ணிக்கணும். மார்னிங் வந்து டைம் 7:30 ஆயிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போனாங்கிறோம். இது பெஸ்ட் ஹோட்டல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெள்ளியங்காடு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டிடிஎஃப் வாசனோட ஊர். ஸோ இந்த மாதிரி பஸ்ஸு வந்துருச்சு அப்படின்னா வந்து நம்ம ரிலீஃபாக இருக்கலாம். ஏன்னா எழுத்தாப்புல யானை எதுவும் இருக்காதுன்னு அர்த்தம்ன்றது. அப்படியாண்ணா கரெக்ட். என்ன கரெக்டு? இந்த யானை இப்போ காலையில் ஏர்லி மார்னிங் தான் வெளியில் இந்த ரோட்டில் நிற்கும். இந்த பஸ் ஏர்லி மார்னிங் வரும்போது அதில் யானை நிற்கலைன்னா இந்த பஸ் ஃப்ரீயாக வந்துடும். இல்லாட்டி பஸ் நின்று ஒரு 1.5 hours, 1 hour நின்று தான் வரும். ஸோ நம்ம தைரியமாக போய் இப்போ தைரியமாக போகலாம். பஸ் வந்துச்சுன்னா தைரியம். குண்டூர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மலை கிராமம் இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து ஒரு நான் டெவலப்டு வில்லேஜ். ஸோ நிறைய வீடு வந்து பசுமை வீடு வந்து கட்டியிருக்காங்க, பட் ஆனால் யாரும் ஆக்குபை பண்ணலை. இங்கே வந்து ஒரு பவர் ஹவுஸ் இருக்குது, பில்லூர் டேம் இருக்குது. இவங்க எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட்காக ஒர்க் பண்ணுறவங்க தான். மெயினாக எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு. ஸோ இந்த ஊர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே அன்டெவலப் பண்ணுறது யார் இப்போ சொல்லுவாங்க? எங்கள் இதாங்க பாதை பில்லூர் போகிற ரூட்டு. இந்த இடத்துல யூ டர்ன் நினைக்கிறேன். முள்ளியிலேருந்து முள்ளி செக் போஸ்ட் தாண்டோடனே இமீடியட் ரைட்டு. ஸோ அங்கே போகிறக்கு அலோவ் பண்ணுறாங்களாங்கிறது தெரியல, பட் பஸ்ஸஸ் வர வழின்னு நாங்கள் பார்த்தோம். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பள்ளம் பேருக்கு ஏற்றாப்புல பக்கத்தில் வந்து ஒரு பள்ளம் இருக்குது, பெகுமுல்லா. அது வந்து படுகாலாங்கேஜ் நினைக்கிறேன். இந்த ஜங்ஷன் தான் வந்து கோயம்புத்தூர் எல்லை முடிவு. இங்கிருந்து வந்து ஊட்டி ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ நம்ம இப்போ பவர் ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஏரியாவில் வந்து யானைகள் ஜாஸ்தி. நிறைய டைம் வந்து வண்டி இந்த இடத்துல அண்ணன் வந்து நிறுத்திருக்கிறான், 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம். எதிர்த்தாப்பில் வண்டி வருது அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆஃபாகவே வந்துட்டோம். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பவர் ஸ்டேஷன் பவர் ஹவுஸ் பக்கத்தில் வீடியோ எடுக்க அலௌட் கிடையாது. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட். 2012 வந்து இதே ரூட்டில் வந்து பைக்கில் பசங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செமையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு 4வது டைமோ 5வது டைமோ நினைக்கிறேன் பைக் காரு. ஒவ்வொரு டைமும் வரும்போது ஒவ்வொரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. 365 டேஸுமே வந்து இதில் தண்ணி வருது. நான் வந்து ஒரு டைம் கூட இந்த இடத்துல தண்ணி இல்லாமல் இருந்ததே இல்லை. எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ அங்கே தண்ணியில் உள்ளே இறங்குறது இட்ஸ் நாட் சேஃப், நாட் அலவுட். ஸோ வெளியே நின்று மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக கிளம்புங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து கெத்தை போகிறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கெத்தையில், அதை பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ வந்து நான் போட போகிறேன். வாங்க போகலாம். 30-40 குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி வீடு, இந்த மாதிரி குவார்ட்டர்ஸ், இதெல்லாம் குவார்ட்டர்ஸ். ஓகே, இபி டிபார்ட்மெண்ட்டோட குவார்ட்டர்ஸ் இருந்தது. ஓகே, இதை இது வரைக்கும் இருந்தது, இது வரைக்கும் அதை அந்த வீடு தெரியுதா? அது இருக்கு, அது அப்படிலாம் இருந்தது. ஓகே, இங்கே ஒரு மின்னல் தாக்கி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, அந்த மின்னல் தாக்கி அதை பெரிய கல் தெரியுது பாருங்களா, அது அந்த மாதிரி கல், நிறைய அந்த மாதிரி கல் வந்து இந்த ஏரியா பூரா. இதை அந்த குவார்ட்டர்ஸ் தெரியுது, இங்கே ஒன்று இருந்தது. இந்த மாதிரி டீ ஸ்டால் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஓகே, அதெல்லாமே ஒரு நைட்டு ஒரு 7-8 o'clock 8:30 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போது நான் +1 படிச்சுட்டு இருந்தேன் எடக்காடுன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போல்லாம் ரெஸ்கியூக்கு எல்லாம் நாங்கள் வந்தோம். ஓகே, வந்து நிறைய பாடிஸ் எடுத்தாங்க. இங்கே முன்னாடி கீழே அந்த பிரிட்ஜ் பார்த்தீங்களா, அதுலேருந்து நான் நிறைய பாடி எடுத்தோம். ஓகே, இது கீழே வரும்போது ஒரு இடத்துல நின்று வீடியோ ஷூட் பண்ணுறோம்ல, பார்க்குறக்கு அழகாக இருந்தது. பட் ஆனால் ஒரு அதில் நிறைய பாடிஸ் அங்கேயும் எடுத்தாங்க இங்கேயும் எடுத்தாங்க. வீடெல்லாம் வந்து அதில் அழிஞ்சது, அது அதில் அதுலேருந்து யாரும் அதிலெல்லாம் இருக்கிறது இல்லைங்க. இது ரொம்ப டீப்பான வேலி, இது அங்கேருந்து நான் பார்த்தாலே தெரியுது டீப்பான வேலி. 2-3 மலைகளுக்கு நடுவில் இது வந்து ஆமாம் இருக்குது. இப்போ மேலே இருக்க அந்த கட்டடம்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து இதில் அழிஞ்சு போன ஒரு கட்டடங்கள் தான். அதுக்கான தடயங்கள் வந்து இன்னும் இருக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே அப்படின்னாலும் நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு வந்து ஒரு நினைவு சின்னம் வச்சுருக்காங்க. 25/10/1990 அன்று இயற்கையின் சீற்றத்தால் உயிரிழந்தவர்களின் நினைவாக அமைக்கப்படும் நினைவு கல்வெட்டு. இதில் எத்தனை பேரோட பேர் போட்டிருக்காங்க பாருங்கள், பெயர்கள், அவங்களோட உறவு முறை. பாட்டமில் ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எங்கள் நிஜ வாழ்க்கையில் இணைந்திருந்தவர்கள் இன்று எங்கள் நினைவில் நிலைத்திருக்கிறார்கள். ஸோ இப்போ இந்த கல்வெட்டோட ரினோவேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஏன் நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 நாளில் வந்துட்டு இந்த சம்பவம் நடந்ததுக்கு உண்டான நாள். ஸோ 25/10 நம்ம வந்து இன்றைக்கி 23/10 இருக்கோம். அதுக்கான ரினோவேஷன் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இப்போ இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் எதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வர வழியில் நமக்கு ஒரே ஆப்ஷன் இங்கே தான், டீ கடையாக இருக்கட்டும், ஏதாவது சாப்பாடு இருந்தால் சாப்பாடு கிடைக்கும். இதெல்லாம் இந்த இடம் எல்லாமே புதர்மண்டி கிடக்கு. அங்கங்கே ஒரு அந்த குவார்ட்டர்ஸ் வீடெல்லாம் தெரியுது. இந்த பக்கம் பின்னாடி அந்த கடைசியில் ஒரு வீடு இருக்குது. ஆனால் அங்கே போகிறக்கே வழி இல்லை, பாதை போகுது. பட் ஆனால் ரிஸ்க்கு. இயற்கை சீற்றம் நடந்த அன்னைக்கு இங்கிருந்த ஒருத்தர் வந்து கீழே இருக்காப்புல, அவர்கிட்ட ஏதாவது பேச முடியுமான்னு பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன், அது வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டாங்க. அந்த டீப்பர் ஃபஸ்ட்டு அந்த ஜங்ஷன். ஆமாம், ஹாஸ்பிட்டல் போஸ்ட் ஆஃபீஸ். ஏன்னாப்பா வேறு பூ எடுத்து கட்டிங்கப்பா, என்ன நல்லா வரும். ஃப்ளட்டு தான் என்னென்னா இப்போ கெத்தையில் வந்து ஒரு 32 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வந்து ப்ராப்பர் ஃப்ளட்டு, பெரிய வெள்ளம் தான். அர்ஜென்ட் ஒர்க் அப்படிங்கிறதுனால உடனே கிளம்பிட்டாப்புல. ரிட்டன் இந்த பாதையில் வரும்போது இருந்தார் அப்படின்னா அந்த இன்சிடென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு இருக்காப்புல. ஸோ நம்ம அடுத்து எங்கே போகிறோம், மஞ்சூர் போகிறோம். மஞ்சூர் போயிட்டு முள்ளிக்கு போகிறோம். அடுத்த 15 கிலோமீட்டரில் 38 மினிட் கிடக்கும். ஸோ இது எல்லாமே யானை பார்த்த வேலை தான். எல்லா மரத்தையும் எப்படி இழுத்து போட்டுருக்கு பாருங்கள். பர்டிகுலராக இந்த கத்தாழை மாதிரி இருக்க இந்த செடி வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்குமா.
ஸோ 43 பெண்டில் ஒரு 33 பெண்டு கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ 10வது பெண்டுகிட்ட இருக்கோம். ஸோ இந்த பெண்டுலேருந்து தான் வந்து நமக்கு ஒரு ஸ்ப்ளெண்டிடான வியூ பாயிண்ட் இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த வியூ பாயிண்ட்டு. டீப் வேலி இந்த இடத்துல இங்கே நிறைய யானை சாணியெல்லாம் கிடக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அந்த ஏரியா ஃபுல்லாக மிஸ்ட் இருக்கனால நமக்கு ஃபுல்லாக எல்லா மலைகளும் தெரியல. பட் ஆனால் இது வந்து சரியான டீப் வேலி. அந்த இடத்துல ஒரு வில்லேஜ் தெரியுது பாருங்கள், அது வந்து கிண்ணாக்குறை. ஸோ அது வந்து நீலகிரியோட ஒரு எண்டுன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு இடத்துல தான் வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நான் கவனிக்கல, அந்த கடைசியில் வந்து இந்த இடத்துல நோ பார்க்கிங் போர்டு வச்சுருக்காங்க. சேஃபாக வந்து இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. இன்னொரு 10 பெண்டு போகணும். 10 பெண்டு என்ன, ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலாம் வாங்க. ஸோ ஒத்த யானை எப்படி டேஞ்சரோ அதே மாதிரி ஒத்த காட்டெருமையும் டேஞ்சர் தாங்க. சொல்லப்போனால் இது குட்டி தான். பாகுபலியில் பார்க்குற அளவுக்கு பெரிய காட்டெருமை இல்லை, ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்சு தான். எல்லாமே அந்த எட்ஜில் தாங்க மேயுது. எப்படி மேனேஜ் பண்ணுதுன்னு தெரியல. கறிக்குட்டு விழுந்ததுன்னா பார்த்த வரைக்கும் எல்லா அனிமல்ஸுமே, அதாவது இந்த மாதிரி புல்லு மேயிற அனிமல்ஸ், இந்த வரையாடு, ஆடு, காட்டெருமை, இதெல்லாம் வந்து மலையில் அசால்ட்டாக எட்ஜில் நின்று புல்லு மேயுதுங்க. ஆனால் ஒத்த காட்டுருமை அப்படிங்கிறது டேஞ்சரஸ் தான் ஆல்வேஸ். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கனா நம்ம வந்து ஜாலியாக ஷூட் பண்ணிருக்கோம், பக்கத்தில் இருந்தால் வாய்ப்பே இல்லை, நம்ம பாட்டுக்கு வண்டி விட்டோம். இந்த வியூவில் பா எவ்வளோ மஸ்குலராக இருக்குது பாருங்க. மஞ்சூர் வந்தாச்சு. ஸோ ஊட்டியோட அதர் எண்டில் இருக்க ஒரு பெரிய டவுன் இதுதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பை.